ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதுவும் குறிப்பாக மிடில் கிளாஸில் பிறந்தவங்களுக்கு அது கனவுனே சொல்லலாம். அது என்னன்னா, நம்ம சொந்தமாக ஒரு காரை வாங்கி அந்த காரில் நம்ம பெற்றோர்களை கொண்டு போய் அவங்கள மகிழ்விச்சு பார்க்கறதுல ஒரு கனவுனே சொல்லலாம். அந்த கனவு நினைவாகிற மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, ஹியூண்டாய் நிறுவனம் வித்தியாசமான 5 புதிய ஃபைனான்ஸ் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 5 ஃபைனான்ஸ் ஸ்கீமுமே கார் வாங்கணும்னு நினைக்கிற எல்லா தரப்பு மக்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 3 months low EMI scheme. இந்த திட்டத்தில் கார் வாங்கின முதல் 3 மாதத்திற்கு நீங்க குறைவான EMI செலுத்தினா போதும். மீதி அமௌண்ட்டை நீங்க லோன் போட்டிருக்கிற வருடத்திற்கு ஏற்ற மாதிரி, உதாரணத்துக்கு 3 வருடமோ 4 வருடமோ இல்லை 5 வருடம் இஎம்ஐ போட்டிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் ஸ்கீம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும், உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாயை 7 வருடத்திற்கு லோன் போடுறீங்கன்னு வச்சுக்கோம். கார் வாங்கின முதல் 1 வருடம் ஃபுல்லாகவே மாதம் வெறும் 1,234 ரூபாய் மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற தொகையை ஒவ்வொரு வருடமும் 11% இஎம்ஐ அமௌண்ட்டை அதிகப்படுத்தி கட்டுற மாதிரி இருக்கும். மூணாவது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பலூன் ஸ்கீம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும், கார் வாங்கின முதல் 59 மாதமும் நீங்க குறைவான இஎம்ஐ அமௌண்ட்டை செலுத்துற மாதிரி இருக்கும். குறைவான இஎம்ஐ அமௌண்ட்னா எவ்வளோனா, நார்மலாக இஎம்ஐ கட்டுறதை விட 14% குறைவான தொகையை கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த திட்டத்தோட கடைசி இஎம்ஐ கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். எவ்வளோனா, நீங்க லோன் போட்டிருக்கிற அமௌண்ட்டோட 25% தொகையா இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க லோன் போட்டிருக்கிற அமௌண்ட் மொத்தமா 1 லட்சம் ரூபாய் வருதுன்னா கடைசி இஎம்ஐ 25,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். நாலாவது ஸ்கீம் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் டியூரேஷன் ஸ்கீம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும், நீங்க வாங்க போற காருக்கு அதிகபட்சமா 8 வருடம் லோன் போட்டுக்கலாம். எவ்வளவு அமௌண்ட் மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருக்கும்னா, அது நீங்க எடுக்க போற காரை பொறுத்தும் அதோட விலையை பொறுத்தும் மாறுபடும். கடைசி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா லோ டவுன் பேமெண்ட் ஸ்கீம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும், நீங்க வாங்க போற காருக்கு குறைவான முன்தொகை செலுத்தினா போதும். எவ்வளவு முன்தொகை கட்டணும்னா, அது நீங்க வாங்க போற காரோட பிரைஸுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சோ இந்த 5 ஸ்கீம்ல ஏதோ ஒரு ஸ்கீம் உங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு, அதை பயன்படுத்தி நீங்க ஒரு காரை வாங்க போறீங்கன்னா, லாக்டவுன் முடிஞ்ச பிறகு ஹியூண்டாய் ஷோரூம்க்கு நேரடியா போய் அந்த திட்டத்தை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி கார் வாங்குறது ஒரு நல்ல தேர்வா இருக்கும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.